வணக்கம் டெக் தமிழா. நம்மகிட்ட இருக்கிறது வந்து இந்த விவோ வி5. இந்த விவோ வி5ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அது என்ன பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட். ரெகுலர் ஸ்கிரீன்ஷாட் எல்லா போன்லயும் எடுக்கலாம். ஆனா இதுல வந்து அவங்க நிறைய வித்தியாசமான ஸ்கிரீன்ஷாட் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சோ ஸ்கிரீன் அந்த ஃபீச்சர்ஸ் அக்சஸ் பண்ணது எப்படினு பாத்தீங்கன்னா நீங்க கண்ட்ரோல் பேனல்ல பாட்டம்ல இருந்து மேலே ஸ்வைப் பண்ணா கண்ட்ரோல் பேனல் கிடைக்கும். அதுல பாத்தீங்கன்னா எஸ் கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எஸ் கேப்ஷனை நீங்கள் டேப் பண்ணீங்கன்னா ஒரு மறுபடி ஒரு டயல் மாதிரி ரவுண்ட் கிடைக்குது. அதில் நாலு ஃபீச்சர்ஸ் இருக்கு: ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், ரெக்டாங்கிள், ஃபன்னி ஸ்க்ரீன்ஷாட், லாங் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இது ஒன்று ஒன்றையும் நான் இப்போ பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வெப் பேஜ் இருக்கீங்க, சரி, நீங்கள் அதை ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது அந்த லாங் வெப்சைட் வெப் பேஜ் நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எந்த ஸ்க்ரீனில் எது தெரியோ அது மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். பட் உங்களுக்கு அந்த ஃபுல் பேஜ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் இந்த எஸ் கேப்சர் டேப் பண்ணி இந்த லாங் ஸ்க்ரீன்ஷாட்டோட டேப் பண்ணுங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெனு இருக்கும், நெக்ஸ்ட், சேவ், எக்ஸிட்னு. ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இங்கேருந்து. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க, இன்னொரு நெக்ஸ்ட் கொடுங்க. எங்கே ஸ்டாப் பண்ணுமோ அது வரைக்கும் போயிட்டு நீங்கள் அதில் கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இவ்வளோ ஆனால் எனக்கு போகுதுன்னா கீழேருந்து மேலே ட்ராக் பண்ணி என் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சேவ் ஆகிருக்கும். இது வந்து லாங் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ ஃபுல் கண்டென்ட் ஒரே ஸ்க்ரீன்ஷாட்லேயே கிடைக்குது. ஸோ இது ஒரு அம்சம். இப்போ நீங்கள் வேறு ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ் கேப்சரில் ஃபன்னி ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபன்னி ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா பேட்டர்ன், லாசோ, டூடில் ஒன்று மூணு ஆப்ஷன் இருக்குது. பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பேட்டர்னுக்கு தக்கனே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பேட்டர்ன் பார்ப்போம். ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா சேவ் பண்ணுங்க. ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கிளிப் ஆர்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எப்படி கிடைக்கும். எஸ் கேப்சரில் வேறு வித்தியாசமான அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபன்னி ஸ்க்ரீன்ஷாட்டில் லாசோன்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ லாசோ வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பாயிண்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் அந்த போர்ஷனை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஆட்டு எடுத்துக்கலாம். டூடில்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. டூடில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏரியா மட்டும் எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு சேவ் பண்ணுங்கள். ஸோ சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கிளிப் ஆர்ட் கிடைக்குது. ரெக்டாங்கிள் ஷாட் இருக்குது. ஸோ நீங்கள் இது வந்து ஈஸி, இந்த ரெக்டாங்கிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்னு ஒன்று இருக்குது. யூஸ்வலாக நீங்கள் இப்போ கேம் விளையாடுவீங்க, கேம் பிளேயை உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கேம் விளையாடிருக்கீங்க. ஸோ இந்த கேம் பிளேயை நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் பட்டன் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கேமை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணுறேன். உங்கள் ரெக்கார்ட் ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகி வீடியோ மாதிரி பார்க்கலாம். ஸோ உங்கள் கேம் விளையாடும் போது நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுட்டு கேம்ஸை அப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் விவோ வி5ல. ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.